ஸ்ரீ வைசாக மாகாத்ன முப்பதாம் பகுதி புஷ்கரிணி பலஸ்ருதி நாரத முனிவர் ராஜரிஷியான அம்பரீஷ சக்கரவர்த்தியிடம் வைசாகத்தின் சிறந்த பலனை விளக்குகிறார் ஸ்ருத்த தேவர் கீர்த்தி அரசனிடம் வைசாக விரதத்தின் மகிமையை விளக்கும் விதத்தில் ஸ்ருத்த தேவ அரசரே வைசாக சுக்லபக்ஷம் இறுதியில் வரும் மூன்று திதிகளான திரையோதசி சதுர்த்தசி பௌர்ணமி இந்த மூன்று திதிகளில் நீராடுதல் புகழ் பெற்றவை புஷ்கரிணி ஸ்நானம் பாவங்கள் அனைத்தையும் நீக்கி சகல சௌபாக்கியங்களையும் தரும் இந்த மூன்று திதிகளிலும் ஸ்நானம் செய்ய இயலாதவர்கள் இந்த மூன்றிலும் வைசாக ஸ்நானம் செய்தால் மூன்று திதிகளில் ஸ்நானம் செய்து அவர்களுக்கு தயாராகும் திரையோதசி நாளில் அனைத்து தெய்வங்களையும் நீரில் சுமந்து செல்லும் அந்த நேரத்தில் நீங்கள் வயது நிறைந்தவராக இருப்பீர்கள் பௌர்ணமி அன்று ஸ்ரீ மகாவிஷ்ணுவை ஆவாகனம் செய்திருப்பார் சதுர்த்தசியில் எல்லா யாகங்களிலும் அந்த தான் நடக்கும் சதுர்த்தசியில் அனைத்து யாகங்களும் அந்த திதியிலும் இந்த காரணத்திற்காக உங்கள் மூன்று திதிகளும் புகழ் பெற்றவை பிரம்மஹத்திய சூரப்பணம் மூன்று பாவங்களை செய்தவர்களை புண்ணியமாக்கி புண்ணிய பலன்களை தந்தருளும் தேவாசுரர்கள் பார்க்கடலில் மூழ்கிய போது ஏகாதசி திதியில் அமுதம் பிறந்தது துவாதசி நாளில் தானம் செய்பவர்களிடமிருந்து ஸ்ரீமன் நாராயணரின் மரணத்தை காப்பாற்றிய கருணையாளர் சல்வ வல்லமை படைத்தவர் திரயோதசி நாளில் தேவர்களுக்கு அமிர்தம் கொடுத்தது தேவர்களுடன் போரிட்டு எதிர்த்த அசுரர்கள் சதுர்த்தசியில் கொல்லப்பட்டனர் பௌர்ணமி நாள் தேவதைகள் தங்கள் ராஜ்யங்களை பெறுகிறார்கள் எனவே திரையோதசி பௌர்ணமி ஆகிய மூன்று திதிகளிலும் திருப்தியடைந்த தேவிகள் இந்த மூன்று திதிகளும் மனிதர்களுக்கு அவர்கள் செய்த பாவங்கள் அனைத்தையும் நீக்கி புத்திர செல்வம் அனைத்தையும் கொடுக்கும் வைசாக மாத விரதம் செய்ய முடியாதவர்கள் முப்பது நாட்கள் ஸ்நானம் செய்ய இயலாதவர்கள் இம்மூன்று திதிகளிலும் ஸ்நானம் செய்தவர்களுக்கு சம்பூர்ண பலன் கிடைக்கும் ஐந்து பேய்கள் இருக்கும் வரை துன்பம் ஏற்படும் மூன்று திதிகள் நந்தி ஸ்ரீஹரியின் மாதம் கடவுள்களை வணங்காதவர்களின் சாபம் ஸ்ரீஹரி குரு குழந்தைகள் வாழ்வு செழிப்பு துன்பங்கள் இல்லாதவர்கள் எல்லா தெய்வங்களையும் கட்டுகிறார்கள் எனவே கடைசி புஷ்கரணி என்ற பெயரில் உங்கள் மூன்று திதிகளில் சமூகம் அனைத்தும் பாவங்களை அனைத்தையும் நீக்கி புத்திரன் மற்றும் பௌத்திரன் அனைவரது செல்வங்களுடனும் முக்தி தருகின்றது பௌர்ணமி நாளில் சத்பிராமணனுக்கு பாயாசம் கொடுத்து சகல செல்வங்களையும் பெறுவர் பௌர்ணமி நாளில் பாயாசம் கொடுத்த பெண்ணிற்கு கீர்த்தி சாலி என்ற ஒரு மகன் பிறப்பான் இந்த மூன்று நாட்களில் கீதா பாராயணம் செய்பவர்களுக்கு தினமும் அஸ்வமேத யாகம் செய்த புண்ணியத்தை பெறுவார்கள் இந்நாட்களில் விஷ்ணுவின் சகஸ்ரநாமம் படித்தவர் மிகுந்த புண்ணியம் அடைவார்கள் என்பது தனியாக கூறுவதற்கில்லை பௌர்ணமி திதியானது ஆயிரக்கணக்கான ஸ்ரீஹரிக்கு பாலாபிஷேகம் செய்தவர்கள் ஸ்ரீஹரி லோகத்தை அடைவார்கள் ஸ்ரீஹரியை சகல தேஜசுடனும் வழிபடுபவர்கள் பல காரியங்களை கடந்து வந்தாலும் ஸ்ரீஹரியின் லோகத்தில் இருப்பார்கள் சக்தி உள்ளவர்கள் சக்தியை பின்பற்றாதவர்கள் சகல பாவங்களையும் பெற்று நரகத்திற்கு செல்வார்கள் வைசாக மாதத்தில் மூன்று நாட்களில் பாகவதம் படிப்பதாலும் பிரம்ம பதவி கிட்டும் சிறந்த ஞானமுள்ள குதிரை இப்படி மூன்று நாள் விரதம் மேற்கொள்பவர்கள் சிலர் அவரவர் மனோபாவத்திற்கு ஏற்ப தெய்வங்களாகவும் சித்தர்களாகவும் பிரம்ம பதவிகளாகவும் மாறுவார்கள் பயணத்தில் இறந்த பிரம்ம ஞானி வைசாகத்தில் நீராடியவர்களுக்கு எல்லா ஆண்களும் கிடைக்கும் ஏழை பிராமணனுக்கும் கோதானம் கொடுப்பவர்களுக்கு அழியாமை இருக்காது மூன்று கோடியே எழுபது லட்சம் யாத்ரீகர்களுடன் சேர்ந்து நமது பாவங்களை போக்க மனிதர்கள் நம்மில் நீராடுகிறார்கள் அத்தி வாரத்தின் எல்லா பாவங்களையும் சேர்வதால் நமக்கும் அதே அசுத்தம் இதிலிருந்து விடுபட ஸ்ரீஹரியிடம் வழி சொல்ல வேண்டும் என்று நினைத்து கொண்டே ஸ்ரீஹரி எடுக்கும் இடத்திற்கு சென்றனர் பிரார்த்தனை செய்து அவர்களின் துயரங்களை பகிர்ந்து கொண்டனர் பிறகு ஸ்ரீஹரி வைசாக மாத சுக்லத்தை முன்னிட்டு அந்திய புஷ்கரிணி காலத்தில் முன்னவர்கள் ஆறுகள் மற்றும் ஏரிகளில் நீராடியவர்களுக்கு அசுத்தங்கள் உண்டாகும் அதாவது சூரிய உதயத்திற்கு முன் நீராடியவர்களுக்கு அசுத்தங்கள் இருக்காது அவர்களுடைய பாவங்கள் என்று கூறினார்கள் அப்படி எல்லாம் யாத்திரை செய்தும் அசுத்தங்களை இழந்திருக்கிறார்கள் அதனால் தான் வைசாக மாத இறுதியில் வரும் சுக்லபக்ஷம் திரையோதசி சதுர்த்தசி பௌர்ணமி புண்ணிய திதிகளில் எல்லாம் பாவங்கள் மறைந்துவிடும் கடவுளே ஸ்ருத தேவரே தாம் என்று வைசாகத்தின் மகிமை நான் கண்டதும் கேட்டதும் அறிந்ததும் எவ்வளவோ அதை கூறிவிட்டேன் அதன் முழு மகிமையையும் என்னால் கூற முடியாது அது சிவபெருமானுக்கும் சாத்தியமில்லை கைலாசத்தில் உள்ள பார்வதி தேவி வைசாகத்தின் மகிமையை கூற சிவபெருமான் அந்த மகிமையை நூறு தெய்வீக ஆண்டுகள் விளக்கினார் பின்னர் சக்திக்காக நிறுத்தினார் நான் ஒரு சாமானியனாவேன் எனக்கு இல்லை இப்போது ஸ்ரீஹரியால் சரியாக கூற முடிந்தால் முன்னொரு காலத்தில் முனிவர்கள் அவர்களின் சக்தி கோலடிகளால் மக்கள் நலன் கருதி வைசாகத்தின் மகிமையை எடுத்துரைத்தார் அரசன் பக்தியுடனும் அக்கறையுடனும் வைசாக விரதம் சுப வேலைகளில் என்னை பின்தொடரும் என்று சுததேவன் ஸ்ருத கீர்த்தி அரசரிடம் கூறிவிட்டு தன் வழியில் சென்றான் ஸ்ருத மிகுந்த மகிமையால் மிகவும் திருப்தி அடைந்தார் வைசாக விரதம் என்னை பின்தொடர்ந்து ஸ்ரீஹரியை நிமிர்த்தி அவரை பின்தொடர்ந்தார் நான் பல நன்கொடைகளால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அம்பரீஷ் சக்கரவர்த்தி அம்பரீஷருக்கு நாரத முனிவர் கூறுகிறார் வைசாக மகிமையை கூறினேன் இதனால் பக்தி முக்தி ஞானம் அனைத்தும் கிடைக்கும் இது பக்தர்களுக்கு சுகம் கொடுக்கும் அம்பரீஷ் சக்கரவர்த்தி நாரத முனிவரிடம் பயபக்தியுடன் மீண்டும் மீண்டும் சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்தார் நாரத முனிவரை பலவாறு மதித்தவர் நாரதருடன் அவர் கூறிய தர்மத்தை பின்பற்றி ஸ்ரீஹரி என்ற ஆயுதத்தை பெற்றார் இந்த மாபெரும் கதையை கேட்டாலும் கூறினாலும் பாவங்கள் அனைத்தும் நீங்கும் புத்தகத்தில் எழுதி வீட்டில் வைத்திருக்கும் நல்ல விஷயங்கள் அனைத்தும் பக்தி முக்தி ஸ்ரீஹரி அனுகிரகம் வைசாக புராணம் நிறைவடைந்தது